ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض، وقال النبي صلى الله عليه وسلم: المسلمون كالجسد الواحد، إذا اشتكى منه عضو تداعى له سائر الجسد بالسهر والحمى، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கடந்த வாரம் புனிதமான இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே உலகத்தையே உலுக்கிய முஸ்லிம் சமுதாயத்தை அதிரச் செய்த ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம், இஸ்லாமிய முஸ்லிம்களுடைய வெறுப்புணர்வுனுடைய உச்சக்கட்டம், இன்றைக்கு உலகம் முழுவதுமே செய்யப்படுகின்ற இஸ்லாமோஃபோபியா, இஸ்லாமிய வெறுப்புணர்வு, முஸ்லிம் வெறுப்புணர்வு என்கிற ஒரு பிரச்சாரம் உலக அளவில் எல்லா மட்டத்திலும் செய்யப்படுகிறது. ஒரு பக்கம் வலதுசாரிகள் என்று சொல்லப்படுகின்ற வெள்ளை இன வெறியர்கள், அவர்களாலும் செய்யப்படுகிறது, கம்யூனிஸ்டுகளாலும் செய்யப்படுகிறது, நாத்திகர்களாலும் செய்யப்படுகிறது. நமது இந்திய நாட்டில் வேண்டுமானால் இங்கே முஸ்லிம்களுக்கான எதிரிகள் இன்னார் என்று நாம் பிரிக்கலாம். ஆனால் உலக அளவிலே நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் முஸ்லிம்களுடைய எதிரிகளாக எல்லோரும் இருக்கிறார்கள். முஸ்லிம்களை தவிர சீனாவில் எடுத்துக்கொண்டால் 20 மில்லியன் முஸ்லிம்கள் அங்கே இருந்தாலுமே கூட அங்கேயும் முஸ்லிம்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. அங்கே இருப்பது ஒரு கம்யூனிச அரசாங்கம், பள்ளிவாசல்கள் தகர்க்கப்படுகிறது, தாடி வைக்கக்கூடாது, பெயர்கள் இஸ்லாமிய பெயர்களாக இருக்கக்கூடாது, முஸ்லிம்கள் பன்றி இறைச்சி கண்டிப்பாக சாப்பிட்டாக வேண்டும், மது அருந்தியாக வேண்டும். இதுவெல்லாம் சீனாவிலே நடக்கிறது. நாத்திகர்கள் என்று யாரை நாம் சொல்கிறோமோ அந்த நாத்திகர்களும் மேற்கத்திய நாடுகளில் இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக பரப்புரைகள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆக உலக அளவிலே நடக்கிற ஒரு சூழ்ச்சி தான் இஸ்லாமிய வெறுப்புணர்வு. ஒரு அறிஞர் சொல்வது போல இன்றைக்கு அது ஒரு தொழில் நிறுவனம் என்று சொல்கிறார். இஸ்லாமிய வெறுப்புணர்வு என்பது ஒரு தொழில் நிறுவனம். இன்றைக்கு வருமானத்தை ஈட்டுவதற்கு பல வழிகள் இருப்பது போல, பல உத்திகள் இருப்பது போல, இன்றைக்கு இஸ்லாத்தின் மீதான வெறுப்புணர்வை ஊட்டுவதற்காக வேண்டி ஒரு தொழில் நிறுவனமே இருக்கிறது. அதில் சுமார் அவர்கள் 200 கோடி டாலர்களை முதலீடும் செய்திருக்கிறார்கள். உலக அளவில் முஸ்லிம்கள் மீதான, இஸ்லாத்தின் மீதான வெறுப்பை பரப்புவது, அதனுடைய ஒரு உச்சக்கட்டத்தை தான் கடந்த வாரம் நாம் பார்த்தோம். ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள், அந்த முஸ்லிம்கள் பள்ளியில இருக்கிற அந்த நிலையிலே ஒரு ஆஸ்திரேலியாவை சார்ந்த ஒரு கிறிஸ்தவ இனவெறியன் எவ்வளவு மோசமாக அந்த மனிதர்களை, முஸ்லிம்களை சுட்டு தள்ளினான் என்பதை நாம் எல்லாம் அந்த காணொளிகளை பார்த்தோம். அதை விரிவாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. அருமையானவர்களை, இதுபோன்ற சம்பவங்கள் இஸ்லாமிய வரலாற்றை பொறுத்தவரை மொத்தமாக கொத்து கொத்தாக முஸ்லிம்கள் கொல்லப்படுவது எல்லா காலத்திலையும் நடந்திருக்கிறது. அதிலே அல்லாஹத்தலா நமக்கு சில நன்மைகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான், அதிலே நமக்கு பல நலவுகளும் அதில் இருக்கத்தான் செய்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதை பற்றி நான் முன்பே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 70 பேர் கொண்ட சஹாபாக்களுடைய ஒரு குழு, அந்த 70 பேருக்கும் குர்ரா என்று சொல்வார்கள். அவர்களை குர்ரா என்று சொல்வதற்கு காரணம் எப்போதுமே குரான் ஓதிக்கொண்டிருப்பது, அதுதான் அவர்களுடைய வேலை. குரான் ஓதுவதை தவிர அவர்களுக்கு வேறு பணி கிடையாது. அவர்களை பற்றி வருகிறது, மாலை நேரமாகிவிட்டார், மதீனாவுடைய ஒரு மூலைக்கு சென்று அவர்கள் அமருவார்கள்.
சத்தமாக குரான் ஓதுவார்கள். அவர்கள் குரான் ஓதுவதை கேட்டால் அவர்களுடைய குடும்பத்தார் எண்ணிக்கொள்வார்கள், இவர்கள் மஸ்ஜிதில் இருக்கிறார்கள் என்று. அவர்களுடைய குரான் ஓதுகிற சப்தத்தை கேட்டு மஸ்ஜிதில் இருக்கிற மக்கள் எண்ணிக்கொள்வார்கள், இவர்கள் தங்களுடைய வீடுகளிலே இருந்து ஓதுகிறார்கள். இப்படி மதீனாவிலே ஒரு இடத்திலே கூடி சத்தமாக குரான் ஓதுவாங்க. அதனால தான் அவர்களுக்கு பெயர் குர்ரா என்று வந்தது. சத்தமாக குரான் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. காலையில் குரான், காலையில் அவர்கள் விறகு பொறுக்கி கொண்டு வந்து அதை விற்று அதில் கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை வைத்து பெருமானாருடைய அந்த திண்ணை தோழர்கள் அவர்களுக்கு உணவுகள் வாங்கி கொடுப்பாங்க. மாலையில் குரான் ஓதுவாங்க, காலையில் திண்ணை தோழர்களுக்காக உணவுகளை வாங்கி கொடுப்பாங்க. இதுதான் அவர்களுடைய வேலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் மீது அதிகமான பிரியம் வச்சிருந்தாங்க. அந்த குர்ராக்களை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பகுதிக்கு அனுப்பினாங்க. அந்த பகுதியினரை கேட்டுக்கொண்டதற்காக போய் அந்த மக்களிடத்திலே அல்லாஹ்வை பற்றி இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடிதத்தையும் கொடுத்து அனுப்புவார்கள். அந்த 70 பேரிலே ஒரு சஹாபி தான் ஹராமி குலுமில்ஹான். அவர் அந்த கடிதத்தை கொண்டு அந்த கூட்டத்தாருடைய தலைவரிடம் கொண்டு காட்டுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடத்தில் எங்களை அனுப்பினார்கள், நாங்கள் உங்களை அல்லாஹ்வின் பக்கமும் இஸ்லாத்தின் பக்கமும் அழைப்பதற்காக. அந்த கடிதத்தை வாங்கிய தலைவர் உடனேயே அவரை அதே இடத்திலேயே கொலை செய்து விடுகிறார். அந்த சஹாபி தான் ஹராமி குலுமில்ஹான். அவர் மௌத்தாகிற நேரத்தில் ஒரு வார்த்தை முணங்கி கொண்டே இருந்தார். என்ன வார்த்தை என்று அருகில் உள்ளவர்கள் பக்கத்திலே போய் கேட்டார்கள். அவர் சொன்ன வார்த்தை சுல்து ஒரப்பில் காபா, காபாவுடைய இரட்சகன் மீது ஆணையாக நான் வெற்றி அடைந்து விட்டேன், காபாவுடைய ஆணையின் ரப்பின் மீது ஆணையாக நான் ஈடேற்றம் பெற்று விட்டேன். இதான் அந்த சஹாபி சொன்ன வார்த்தை. எல்லாருக்கும் ஆச்சரியம். மௌத்தாகிற நேரத்தில் எல்லாரும் நஷ்டப்படுகிற நேரம், கை சேதப்படுகிற நேரம், மரணிக்கிற நேரத்தில் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றாரு. அதை பார்த்து அங்குள்ள ஒரு மனிதரும் முஸ்லீம் ஆனார். அங்குள்ள ஒரு மனிதர் இந்த வார்த்தை கேட்டு ஒருத்தர் முஸ்லீம் ஆயிட்டார். அதற்கு பிறகு மீதி இருந்த பல தோழர்களும் கொல்லப்பட்டார்கள். அந்த கொல்லப்பட்டவர்கள் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொன்னாங்க, அல்லாஹ் எங்களுடைய நபிக்கு எங்களை பற்றி தெரிவித்து விடு, இன்னா கதில ஹீனாக்க, நாங்கள் எல்லாம் உன்னை சந்தித்து விட்டோம், ஒரதீனாக்க, உன்னை நாங்கள் பொருந்தி கொண்டோம், நீ எங்களை பொருந்தி கொண்டா என்கிற தகவலை எங்கள் நபிக்கு தெரிவித்து விடு என்பதாக அந்த சுஹதாக்கள் அல்லாஹ்விடத்தில் சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தகவல் வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தோழர்களையும் அழைத்து சொன்னார்கள், இந்த சுஹதாக்கள் 70 பேரும் கொல்லப்பட்ட செய்தியை அல்லாஹ் எனக்கு அறிவித்து கொடுத்தான் என்று சொன்னார்கள். அந்த 70 சுஹதாக்கள் கொல்லப்பட்ட அந்த நேரம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் மனசில் பாதிக்கப்பட்டான். அந்த நேரத்தில் தான் ஒரு மாத காலம் ஃபஜ்ருடைய தொழுகையில் இந்த சுஹதாக்களை யார் கொலை செய்தார்களோ அவர்களை மிக வன்மையான வார்த்தைகளால், கடுமையான வார்த்தைகளால் அல்லாஹ்விடத்திலே பத்துவா செய்து துவா செஞ்சான். பெயரை சொல்லி சொல்லி இன்ன கூட்டத்தாரை அழித்து நாசமாக்குவாயாக, இன்ன கூட்டத்தார் மீது உன் சாபத்தை இறக்குவாயாக. ஒரு மாத காலங்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த 70 சுஹதாக்களுடைய மரணத்திற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களை பத்துவா செய்தார்கள். சில நேரங்களில் அல்லாஹுடைய தூதர் கருணையின் வடிவம் என்பதிலே சந்தேகம் இல்லை. சில நேரங்களில் அக்கிரமங்கள் உச்சக்கட்டத்தை தொடுகிற போது யாராக இருந்தாலும் அந்த முடிவைத்தான் எட்ட வேண்டும். ஆக அருமையானவர்களை, இப்படி மொத்தமாக அநியாயமாக கொல்லப்படுவது நம்முடைய வரலாற்றிலே ஏராளமாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பள்ளியிலே ஷஹீதாக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு பெரிய வரலாறை சொல்லலாம். பள்ளியில ஷஹீதாக்கப்பட்டவர்கள், அவங்க பாக்கியமிக்கவர்கள். ஒரு மனிதன் எப்படி வாழுகிறானோ அப்படித்தான் இறப்பும் வரும். எப்படி இறக்கிறானோ மறுமையிலே அப்படித்தான் எழுப்பப்படுவான். யாருக்கு பள்ளியோடு நெருக்கமோ அவர்கள் பள்ளியிலே மரணிப்பார்கள். நாளை மறுமையில் எழுந்திருக்கும் போதும் அதே நிலையில தான். எப்படி ஹதீஸ்ல வருது, ஒரு சஹாபி இஹ்ராம் தரித்த நிலையில மூத்தாயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் எழுப்பப்படுகிற போது இவர் தல்வியா சொன்னவராக எழுப்பப்படுவார். தமூதூன் கமா சுபாஸ், தமூதூன கமா தஹயவுன், எப்படி உங்களுடைய வாழ்க்கை அப்படி மரணம் வரும், எப்படி மரணிக்கிறீர்களோ அப்படியே எழுப்பப்படுவீர்கள். அந்த வகையில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக வந்து கொண்டிருந்தார்கள். தொழுகைக்கு வருகிற போது எல்லாத்தையுமே எழுப்பிவிட்டே தான் வருவாங்க. அஸ்ஸலா அஸ்ஸலான்னு சத்தம் போடுவாங்க. தொழுகை தொழுகைன்னு சத்தம் போட்டே வருவாங்க. வந்து பள்ளிவாசல நிற்கிறாங்க. அவங்களுடைய பழக்கம் சப்புகளை பூரா சரி பண்ணுவாங்க. எல்லாம் சீரான பிறகுதான்
அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவாங்க. சஃபுகளை பூரா சரி பண்ணிட்டு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி சூரா ஃபாத்திஹா தான் ஓதுறாங்க. திடீரென கடுமையான ஒரு சத்தம், உமர் ரதியல்லாஹு அவர்கள் சத்தம் எடுக்கிறார்கள், யாரோ ஒருவன் அவர்களை ஒரு கத்தியால் அவர்களை குத்தி விட்டான். அபு லுலுஆ ஒரு மஜூசி, மஜூசி இனத்தை சார்ந்தவன். மஜூசி என்று சொன்னால் நெருப்பு வணங்கிகள், நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு கூட்டம். அவன் தான் அபு லுலுஆ. ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அவர்களை குத்தி தாக்கி விட்டான் கடுமையான கூர்மையான கத்தியால். யாரெல்லாம் தடுத்தார்களோ எல்லாத்தையும் குத்தி தான் ஏழு பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. பெருமானாருடைய மஸ்ஜித் மஸ்ஜிது நபவி, அங்கேயும் ஷஹீதாக்கப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. இது அன்றைக்கிருந்து இன்றைக்கு வரை தொடர்கின்ற ஒரு பாரம்பரியம் தான் இது. பெருமானாருடைய தூதருடைய அந்த பல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த மஸ்ஜிதிலேயே நடந்தது. ஏழு பேர் ஹஜ்ரத் உமரோடு சேர்த்தா எட்டு பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அதற்கு பிறகு ஹஜ்ரத் உமர் தூக்கி வரப்படுகிறார்கள், அதில் தான் அவங்க ஷஹீதானாங்க. எல்லா உணவு கொடுக்குறாங்க, எல்லா வழியும் வந்துடுது. ஒரே வார்த்தை தான் கேட்டாங்க, என்னை கொன்னது யாருன்னு கேட்டாங்க. என்னை கொன்னது யார் சொல்லப்பட்டது? ஒரு மஜூசி, ஒரு நெருப்பு வணங்கி. அல்லாஹ் புகழ்ந்தான். யார் அல்லாஹ், ஒரு முஸ்லீமுடைய கரத்தால் என்னுடைய மௌத்தனி எழுதலை. ஒரு முஸ்லீம் கொலை செஞ்சிருந்தா நான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். ஒரு மஜூசி என்னை கொலை செய்தான், இதான் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னார்கள். ஆக ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் ஷஹீதுல் மிஹ்ராப், மிஹ்ராப்ல ஷஹீத் ஆக்கப்பட்டாங்க. ஏழு சஹாபாக்கள் மஸ்ஜிது நபவியில் ஷஹீத் ஆக்கப்பட்டாங்க. இன்றைக்கு அந்த பாக்கியத்தை தான் கடந்த வாரம் நியூசிலாந்திலே அந்த பள்ளியினுடைய மஸ்ஜிது நூர், ஏறத்தாழ ரெண்டு பள்ளியிலே தாக்குதல் நடந்திருக்கிறது. ரெண்டு பள்ளியில், அதில் ஒரு பள்ளி தான் மஸ்ஜிது நூர், கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு மேல் அங்கே ஷஹீத் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க ஷஹீத் ஆக்கப்பட்ட நேரம், ஷஹீத் ஆக்கப்பட்ட இடம் எல்லாமே புனிதமானது. ஜும்மாவுடைய நாள் சொல்ல வேண்டியதில்லை, மகத்துவம் நிறைந்த நாள் ஜும்மாவுடைய நாள். யார் ஜும்மா நாளிலே மரணிக்கிறாரோ அவர் முன்கர் நக்கீரை பார்க்க போறது கிடையாது. யார் ஜும்மாவுடைய நாளில் மரணிக்கிறாரோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபருடைய நெருக்கம், கபருடைய அழுத்தத்திலிருந்து ஜும்மா நாளில் மரணிப்பவர்கள் பாதுகாக்கப்படுறாங்க. இந்த சுபச்செய்தி அல்லாஹ் அந்த சுஹதாக்களுக்கு கொடுத்திருக்கிறான். ஜும்மாவுடைய நாள் சாதாரணமான நாள் அல்ல, துவா ஒப்புக்கொள்ளப்படுகிற நேரம் இருக்கிறது. அதுவும் பள்ளிவாசல்ல இறக்கிறான். பள்ளிவாசல் அல்லாஹுடைய வீடு, மலக்குகள் சூழ்ந்திருக்கிற நேரம் ஜும்மாவுடைய நேரம். ஏன்னா ஜும்மாவுடைய காலை பொழுதிலிருந்து மலக்குகள் பள்ளிக்கு வந்துடுறாங்க. ஹதீஸ்ல அப்படிதான் வருது. ஜும்மாவுடைய ஃபஜ்ரிலிருந்து மலக்குமார்கள் பள்ளியில நிக்கிறாங்க, பள்ளியில நிக்கிறாங்க, நின்று எழுத ஆரம்பிக்கிறாங்க. யார் எப்போ வர்றாங்க, யார் எப்போ வர்றாங்க, எழுதி கொண்டிருக்கிறாங்க. ஜும்மாவுடைய ஃபஜ்ரிலிருந்து ஜும்மாவுடைய நாளுடைய ஜவால் வரைக்கும் நேரத்தை அஞ்சா பிரிக்கிறாங்க. அஞ்சா பிரித்து எழுதிட்டு இருக்கிறாங்க. முதல் நேரத்தில் வந்தது யார், இரண்டாவது நேரத்தில் வந்தது யார். இந்த மலக்குகள் பள்ளியில் இருக்கிற அந்த நேரத்தில் தான் இவர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாக்கிய மிக்க மரணத்தை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறான். ஒரு பக்கம் துயரம், ஒரு பக்கம் சோகம் நிச்சயமாக. நான் அதே நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருக்கிற இந்த மகத்துவமிக்க ஒரு மரணம் இருக்கிறதே சாதாரணமானம் அல்ல. ஆக இப்படி கடந்த காலங்களிலிருந்து முஸ்லிம்கள் மொத்தமாக ஷஹீதாக்கப்படுகிற இந்த நிகழ்வுகள் பல்வேறு காலகட்டங்களிலே தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இது. இந்த முஸ்லிம்களை ஷஹீதாக்கியவன் ஒரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவன். இந்த இடத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும், யாராவது ஒரு முஸ்லிம் இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டிருந்தால் இன்றைக்கு உலகம் முழுக்க எல்லா இடங்களிலும் சோதனைகள் செய்யப்பட்டிருக்கும். ஒரு முஸ்லிம் பெண்மணி ஒரு புர்கா போட்ட பெண்ணோ, அல்லது ஒரு முஸ்லிம் ஆணோ ஒரு விமான நிலையத்தில், அல்லது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல, எங்க போனாலும் இந்நேரம் உலகம் முழுக்க சோதனைகளாக தான் இருந்திருக்கும் ஒரு முஸ்லிம் செஞ்சிருந்தா. ஆனா பாருங்க, ஒரு கிறிஸ்தவர் செஞ்சதுனால எங்கேயுமே கிறிஸ்தவ தீவிரவாதம் என்ற வார்த்தை எதுலையும் வரல, எந்த பத்திரிகையிலையும் எந்த மீடியாலையும் வரல. உலகம் முழுக்க உள்ள கிறிஸ்தவர்களுக்கு ஏதாவது நெருக்கடிகள் தரப்பட்டிருக்குதா என்றால் கண்டிப்பாக இல்லை. எந்த நெருக்கடியும் அவர்களுக்கு கிடையாது, எந்த சரணமும் இல்லாம அமைதியா இருக்கிறாங்க. இதே செயல ஒரு முஸ்லிம் செய்திருந்தால் அப்போது உலகம் வேறு விதமாக இருந்திருக்கும். இந்த ஒரு வார காலம் காலையிலிருந்து இரவு வரை மீடியாக்கள் அதே செய்தியை தான் பரப்பியிருக்கும், அந்த செய்தியை தான் திருப்பி திருப்பி போட்டிருப்பாங்க. ஆனா செய்தது ஒரு கிறிஸ்தவன். இதுதான் இன்றைக்கு உலகத்திலே நடக்கக்கூடிய ஒரு யுத்தம், இஸ்லாம் அல்லது இஸ்லாம் அல்லாதது. இந்த ரெண்டு தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்குது. இஸ்லாத்தை தவிர உள்ள எல்லாமே ஒரே மதம் தான். அதுக்கு நீங்க என்ன பேர்னாலும் வச்சுக்கோங்க. இஸ்லாத்தை தவிர உள்ள எல்லா மதங்களும் ஒரே மதம். இஸ்லாமிய எதிர்ப்புன்னு வந்துட்டா எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் அடிப்படையில் இருக்கிற முரண்பாடுகள், ரெண்டு பேரும் ஒன்று சேரவே முடியாது.
ரெண்டு பேரும் ஒன்று சேரவே முடியாது. அவ்வளவு மோசமான அடிப்படைகள். ஈசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் பாதுகாக்கணும், விபச்சாரத்தில் பிறந்தவர் என்பது யூதர்களுடைய நம்பிக்கை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வழிகேடர் என்பது யூதர்களுடைய நம்பிக்கை. ஆனால் அதே நேரத்தில் அதே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தான் உலக அளவில் ஒன்னா சேர்ந்திருக்கிறான். ஏன் முஸ்லிம்களை எதிர்க்க வேண்டும்? இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் எதிர்ப்பதற்கு அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அருமையானவர்களை, இந்த நிகழ்ச்சியில் நிறைய பாடங்கள் நாம் படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதில் ஒன்று தான் உலகம் முழுக்க இன்றைக்கு வலதுசாரி சிந்தனை. வலதுசாரி சிந்தனைனா என்ன? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சித்தாந்தத்தை கொண்டவர்கள், இவங்களை தான் வலதுசாரின்னு சொல்லப்படுது. இந்த வலதுசாரி சிந்தனை இன்னைக்கு உலகம் முழுக்க என்னங்க மேலோங்கி எல்லா நாடுகளும் வந்து கொண்டிருக்குது. இவங்களுடைய பிரச்சாரம் என்ன? இஸ்லாம் தான் ஒரே எதிரி, எல்லாருக்கும் முஸ்லிம்கள்லாம் எதிரிகள், இஸ்லாம் ஒரு எதிரி, எல்லா நாட்டையும் இந்த பிரச்சாரம் செய்கிறாங்க. நம்ம நாட்டில் எப்படி இங்குள்ள அடிப்படைவாதிகள் ஒரு பொய்யான தகவலை பரப்புகிறாங்க, இந்த வருஷத்தில் முஸ்லிம்கள் மெஜாரிட்டி ஆகிடுவாங்க, பெரும்பான்மை ஆகிடுவாங்க, இதே மாதிரி ஐரோப்பிய நாடுகள்லையும் நடக்குது. இங்கிலாந்தில் பள்ளிக்கூடங்களில் கூட போதிக்கப்படுது, இன்னும் கொஞ்ச நாளில் முஸ்லிம்கள் இங்கிலாந்தை கைப்பற்றி விடுவார்கள், அங்கே இதே பிரச்சாரம், இன்னும் கொஞ்ச நாளில் முஸ்லிம்கள் மெஜாரிட்டி ஆகி விடுவார்கள் அப்படிங்கிற பிரச்சாரம். இதில் என்ன ஒரு கொடுமைன்னு சொன்னால், இந்த பிரச்சாரத்தை செய்வதை யாருன்னு சொன்னால், இந்த இஸ்லாமிய வெறுப்புணர்வை கொண்டவர்கள் இந்த பிரச்சாரத்தை செய்கிறாங்க. நம்ம முஸ்லிம்கள் சில பேர் இதை தாவான் நினச்சிக்கிட்டு அங்கே இஸ்லாம் வளர்கிறது, இன்னும் 10 வருஷத்தில் இங்கிலாந்து இஸ்லாமிய நாடாகிவிடும், இது சூழ்ச்சி, இதைத்தான் எதிர்பார்க்கிறான், இதைத்தான் இப்படி பிரச்சாரம் எல்லாரும் செஞ்சு 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 பார்த்தீங்களா, இவனே சொல்றான் பாருங்க 10 வருஷத்தில் இஸ்லாமிய நாடாகிடும். அவர்கள் எதிர்பார்க்கறது அதை, இதை எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டா பாரு இஸ்லாமிய நாடாக இங்கிலாந்து ஆகக்கூடாது, அதுக்கு என்ன செய்யறது, முஸ்லிம்களை அழிக்க வேண்டும். எனவே அங்கேயும் கருத்து கணிப்புல என்ன சொல்றாங்க, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா முஸ்லிம்களை ஒடுக்குமோ அந்த கட்சிக்கு தான் ஆதரவு. இது ஐரோப்பிய நாட்டிலே நடக்குது. இந்த சூழ்ச்சியை வழங்காம நம்மவர்களும் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக உள்ள தகவல்களை ஆராயாம பரப்புறது, இதுக்கு பின்னால என்ன இருக்குது, ஐரோப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல முஸ்லீம் நாடாயிடும், ஜெர்மன் முஸ்லீம் நாடாயிடும், இதெல்லாம் இந்த இஸ்லாமோபோபியா, இஸ்லாமிய வெறுப்புணர்வை தொழிலாக கொண்டவர்கள் செய்கின்ற பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்தினுடைய பின்னணி தெரியாம நம்ம சமூகத்தினரும் இந்த தளங்கள்ல, இன தளங்கள்ல எவ்வளவு மோசமானதை பரப்புறோம், கொஞ்சம் கூட நமக்கு அறிவுங்கிறதே கிடையாது. இந்த தலங்களில் போய் என்ன செய்யறது, இந்து கடைகளில் வாங்காதீர்கள் அப்படின்னு நம்மளுக்கு சரி, அவன் அதே பிரச்சாரத்தை தான் அவனும் செய்கிறான், நமக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, முஸ்லிம்களே முஸ்லிம்களுக்கு ஓட்டு போடுங்கள் அப்படின்னு பிரச்சாரம் செய்கிறது. நம்முடைய நாட்டுடைய சூழ்நிலைக்கு இது தவறு, அது நீங்கள் மறைமுகமாக அது வேற வழியில் கையாளுங்க. முஸ்லிம்கள் முஸ்லிம்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் அதுக்கு எதிர் பிரச்சாரம் என்னவாக இருக்கும்? அருமையானவர்களை, இது உலக அளவில் திட்டமிட்டு செய்யப்படுகின்ற ஒரு மோசமான பிரச்சாரத்திற்கு இன்றைக்கு நாமும் பலியாகி கொண்டிருக்கிறோம். அதனால இந்த மாதிரி வாட்ஸ்அப் தளங்கள்ல இஸ்லாம் முஸ்லிம்கள் குறித்த தகவல்களை உண்மை நிலை அறியாம நாம பரப்புறது இருக்கிறது, இது நம்முடைய எதிரியினுடைய சூழ்ச்சிகள். அருமையானவர்களை, இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த இஸ்லாமிய வெறுப்புணர்வு அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னா, ஒரு மேற்கத்திய அறிஞர் ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்கிறார், இஸ்லாமிய வெறுப்புணர்வு குறித்து ஒரு ஒரு நூல் அது. அது அவர் ஒரு பெரிய ஒரு சபையில் பேசிய ஒரு சொற்பொழிவனுடைய ஒரு சாராம்சம் அது. ஒரு சொற்பொழிவில் அவர் பேசுகிறார், இஸ்லாத்தை பற்றி முஸ்லீம்களை பற்றி கேலியாக கிண்டலாக பேச ஆரம்பிக்கிறார். கேலி கிண்டலாக பேச ஆரம்பித்து அந்த பேச்சினுடைய முடிவு என்ன, கேலியாக ஆரம்பித்து முஸ்லீம்களை வெறுக்க வேண்டும், இதுதான் அதனுடைய சாராம்சம். எவ்வளோ சின்ன விஷயத்தை கூட அவங்க ஆராயிறாங்க பாருங்கள். அந்த நூலாசிரியர் வந்து அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாரு, நான் வந்து ஒரு பெரிய ஒரு மாலுக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு சின்ன பையன் அவனுடைய அம்மாவை தவற விட்டுருக்கிறான், அந்த பையனை ஒரு ஆஃபீஸில் கூப்பிட்டு வச்சுருக்கிறாங்க, அங்குள்ள அதிகாரிகள்லாம் அந்த பையன்கிட்ட விசாரிக்கிறாங்க, அவன் பேர் என்னப்பான்னு சொல்லி, என் பேர் வந்து முகம்மது, என் பேர் முகம்மது. அப்போ அந்த பையன் வந்து ஒரு முஸ்லீம், அங்கே உள்ளவங்க கேட்குறாங்க உங்கள் அம்மாவை காணமாப்பான்னு சொல்லி, ஆமாம் எங்கள் அம்மாவை காணோம். சரி உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்க, உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்க? அந்த பையன் சொல்கிறான், இல்லை எங்கள் அம்மா எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, எங்கள் அம்மா எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுன்னு சொல்கிறான். அவனுக்கு என்ன வயசோ அது நமக்கு தெரியல. இந்த பையன் சொல்கிற எங்கள் அம்மா எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுங்கிற இந்த வார்த்தையை வைத்து அவர் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு முஸ்லீமுக்கு தன்னுடைய அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாது,
ஏன்னா அந்த அம்மா முகத்தை திறந்து வச்சா தானே தெரியும். அவன் முகத்தை மூடிட்டு இருக்கிறதுனால, ஹிஜாபு போட்டிருக்கிறதுனால அவங்க அம்மாவை பற்றி கூட தெரியாது. ஒரு ஒரு சாதாரண விஷயத்தை எவ்வளோ மோசமாக சித்தரிக்கிறாங்க. ஏன்னா அவள் ஹிஜாப் போட்டிருப்பா, அவள் பர்தா போட்டிருப்பா. ஒரு முஸ்லீம் குழந்தைக்கு கூட தான் அம்மாவை பற்றி சொல்ல தெரியாது. உலகத்தில் எந்த குழந்தைகிட்ட கேட்டாலும் எங்கள் அம்மா இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லும். ஆனால் ஒரு முஸ்லீம் குழந்தைகிட்ட கேட்டிங்கன்னா தன் அம்மாவை பற்றி கூட சொல்ல தெரியாது. அவ்வளோ மோசமான சமூகம், அவ்வளோ மோசமான சமுதாயம் இவர்கள். இப்படி அவர்கள் கருத்தை வந்து இவ்வளோ மோசமாக சித்தரிக்கிறாங்க. இதுதான் இன்றைய உலகம். ஆனால் என்ன ஆச்சரியம், இதெல்லாம் பேசி பேசி எனக்கும் வெறுத்து தான் போச்சு. நம்மள்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. இப்போ ரெண்டு மூணு நாளாக என்கிட்ட பல பேர் ஃபோன் பண்ணுறாங்க, ஏங்க அதிருத்தி இப்போ உங்கள் பயான்லாம் ரொம்ப டண்டாவாக குளிர்ச்சியாக இருக்குது, சாதாரணமாக பேசிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் காரமாக பேசுறது இல்லையேன்னு சொல்லி பேசி பூசி எனக்கு வெறுத்தே போச்சுன்னு சொல்லி. ஏதாவது மாற்றம் வந்துருக்குதா, எதையாவது நீங்கள் நம்புறீங்களா? நல்லா பாதுகாக்கணும். அந்த நியூசிலாந்தில் நடந்த மாதிரி நடக்காத வரைக்கும் நாம் நம்ப மாட்டோம். நல்லா பாதுகாக்கணும், நடக்கணும்னு சொல்ல வரல, ஆனால் நம்ப மாட்டோம். என்னென்ன ஆபத்து இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமோ அதை நம்பனா நம்ம வாழ்க்கை இப்படி இருக்காது. நம்முடைய பிரம்மாண்ட இந்த திருமணங்கள் இருக்காது, இந்த ஆடம்பர மாளிகைகள் இருக்காது. இதே மாதிரி நடக்கிறதுக்கு, இந்தியாவே நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அதுக்கு தான் இங்கேயும் முயற்சி நடக்குது. ஆனால் எவ்வளோ பேசி என்ன ஆகிறது, அதில் வெறுத்து போய் தான் கொஞ்ச நாளாக அந்த இதே வேண்டாம், அந்த சப்ஜெக்டை விட்டு போட்டு சாதாரண விஷயங்களை பேசுகிறோம். இதுக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கணும். எந்த பலனும் நம்மள்கிட்ட இல்லை, எந்த உணர்ச்சியும் இல்லை. உணர்ச்சியற்ற ஒரு சமூகத்தில் வேகமாக பேசி என்ன செய்யறது? அதனால தான் அந்த தலைப்பிலே உள்ளே போகாமல் இருந்தேன். இருந்தாலும் போன வாரம் நடந்த நிகழ்வு அது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல, அல் முஸ்லிமூன கல் ஜஸதில் வாஹித், முஸ்லிம்கள் ஒரு உடலை போல. முஸ்லிம்கள் ஒரு உடல், உடல்ல எங்கேயாவது ஒரு பகுதிக்கு வலி வேதனை ஏற்பட்டா உடம்புடைய எல்லா பகுதிகளும் அதில் பங்கெடுக்குது. அந்த மாதிரி என்னன்னு சொன்னா, அந்த சகோதரர்கள் நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரர்கள் இவ்வளவு அநியாயமாக அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க, கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த வேதனையை நாம் பகிரணும். நிச்சயமா அல்லாட்டாங்க உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்க, அவங்க ஃபிர்தௌஸ்னும் மேலான சொர்க்கத்தில் இருப்பாங்க. அல்லாஹ் அத்தகைய நல்ல நசீபி அவர்களுக்கு தரட்டும். எனவே அந்த அடிப்படையில் அவங்கள பற்றி கொஞ்சமாவது நாம் பேசலன்னு சொன்னால் மனசாட்சி இல்லாதவர்களாக ஆயிடுவோம் என்பதனால தான் அந்த சம்பவத்தை நினைவுபடுத்தி இன்றைக்கு உலகம் முழுவதும் என்ன நடக்குதுங்கிற ஒரு சூழ்ச்சியை, விளங்காத ஒரு சமுதாயமாக நாம் இருந்தால் என்ன செய்கிறது? அருமையானவர்களே, இந்த யூத கிறிஸ்தவர்கள் கிட்டத்தட்ட இன்று நேற்றல்ல பன்னெடுங்காலமாக செய்து வரக்கூடிய ஒரு சூழ்ச்சியில தான் முஸ்லீம் உலகம் இன்னைக்கு எப்படி இருக்குது. இதுவரைக்கும் வரலாற்றில் இவ்வளவு பலவீனமாக இருந்ததில்லை. இஸ்லாமிய வரலாற்றில் மூன்று நிகழ்வுகள், மிக முக்கியமான மூன்று நிகழ்வுகள். ஒன்று பக்தாதுடைய வீழ்ச்சி, அது ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்டது. பக்தாது வீழ்ச்சி, அப்பாசிய ஹிலாபத்து வீழ்ந்தது. அதுக்கப்புறம் முஸ்லிம்கள் ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை உலக அளவில் சந்தித்தாங்க. இரண்டாவது 9ஆம் நூற்றாண்டிலே ஸ்பெயின் வீழ்ச்சி, அதற்கப்புறம் முஸ்லிம்கள் மிகப்பெரிய ஒரு வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்தாங்க. மூன்றாவது வீழ்ச்சி முஸ்லிம்களை ஒட்டுமொத்தமாக மன்னரைக்கே கொண்டு போய் தள்ளிடுச்சு. அதுதான் 1924 ஏற்பட்ட துருக்கிய ஹிலாபத்துடைய வீழ்ச்சி. 1924 வரைக்கும் துருக்கிய ஹிலாபத் இருந்தது. அந்த ஹிலாபத்துடைய வீழ்ச்சி, இந்த மூன்று வீழ்ச்சி தொடர்ந்து கடைசி மூன்றாவது வீழ்ச்சி தான் ஹிலாபத்து வீழ்ச்சி. அதுக்கப்புறம் நாம உலக அளவில் எழுந்திருக்கவே இல்லை. ஒரு நல்ல தலைமை கிடையாது, கட்டுப்படுகின்ற ஒரு சமூகம் என்னங்க கிடையாது. நம்முடைய தமிழ்நாட்டுடைய சூழ்நிலையை பார்க்கிறோம், ஆளுக்கு ஒரு பக்கமாக செதறி நிற்கிறோம். அடுத்து வரப்போகிறது எப்படிப்பட்ட தேர்தல் எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் பாதுகாக்கணும். இப்போதாவது இந்த நேரத்திலாவது நம்மள்கிட்ட ஏதாவது ஒற்றுமைக்கான அறிகுறிகள் இருக்குதான்னு பார்த்தா அங்கேயும் இல்லை. நாமளே தூக்கி அவங்க கையில் பதவியை ஜோராக கொடுக்குற மாதிரி தான் உட்கார்ந்துருக்கணும். எந்த சிந்தனையும் எந்த விதமான ஒரு உணர்வும் இல்லாத சமூகம். அருமையானவர்களே, வரலாறு படிக்கணும், வரலாறு தெரியணும். அந்த முஸ்லிம்களை சுட்டு கொன்றவன், இதான் ரொம்ப முக்கியமாக இதில் பதிவு செய்ய வேண்டிய விஷயம், அதுதான் முஸ்லிம்களை சுட்டு கொன்ற அந்த நபர் அவன் பயன்படுத்திய ஆயுதங்களில் ஒரு பெரிய வரலாறை எழுதி வச்சிருக்கிறான். அந்த வரலாறு என்ன? முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்குமான யுத்த வரலாறு. எந்த போரில் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள்ட்ட தோத்தாங்க, யாரால தோற்றாங்க, அந்த படை தளபதிகளுடைய பேர்லாம் எழுதி வச்சிருக்கிறான். அந்த அப்படியானால் அவன் ஒரு மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறான். இஸ்லாத்திற்கும் கிறிஸ்தவர்களுக்குமான பகை வரலாறு, இதை முழுசாக படித்து வச்சு அதை தான் பயன்படுத்தி எல்லா ஆயுதங்களிலும் எழுதி வைத்து அதை உச்சரித்து கொண்டு தான் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறான்.
நாம் வரலாறு பேச ஆரம்பித்தோம்னா ஜும்மாவில் பேசுகிற 20 நிமிஷத்திலேயே நாம் தூங்கிட்டு தான் இருக்கிறோம். இதை சொல்லும் போதும் பலர் தூங்கிட்டு தான் இருப்போம். நம்முடைய சூழ்நிலை அப்படி தான், உலகத்தில் மற்ற சமூகங்கள் அப்படி உருவாக்கப்படுறாங்க. இந்த சமூகம் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குற சமூகம். அதை தவிர நமக்கு எந்த லட்சியமும் கிடையாது, எந்த குறிக்கோளும் கிடையாது. அதனால் நான் திட்டக்கூடாதுன்னு நினச்சி தான் இந்த மாதிரி தலைப்புகளுக்குள்ளேயும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதில் எல்லாம் வந்தால் கொஞ்சம் வார்த்தைகள் கடுமையாக போயிடுது, அதில் பல பேர் சங்கடப்படுறாங்க. ஆனால் இது சமூகத்துக்காக ஏற்படுகிற கோபம். இது இதில் எனக்கு என்ன தனிப்பட்ட முறையில் என்ன கிடைக்க போகுது, நம்ம சமூகத்துக்கு ஒரு அக்கறை வரணும், நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மீதான ஒரு கவலை வரணும். என்னைக்கு நாம் அதை பற்றி யோசிக்கிறோம், காலையில் எழுந்திருக்கிற போது அன்னைக்குள்ள கடை நிலவரம் எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும், இதே சிந்தனை தானே தவிர ஒரு தேர்தல் வரப்போகுது என்ன ஆகும், இந்த தேர்தலை நாம் எதிர்பார்ப்பதற்கு மாற்றமான ஒரு முடிவு வந்தால் அடுத்து நம்முடைய இந்த குழந்தைகள் உங்கள் பக்கத்தில் படுத்திருக்கிறாங்க, அந்த குழந்தைகளை எண்ணி பாருங்க, மீண்டும் இதய நிலை தொடருமாயானால் இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை யோசிச்சு பாருங்க என்ன ஆகும். அந்த ஷஹீதாக்கப்பட்டவர்களில் சின்ன குழந்தைகளும் இருக்கிறாங்க. அருமையானவர்களே, வாழ்க்கை இப்படியே போய்கொண்டிருக்காரு. உலகத்தில் எங்கெங்கே என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் நமக்கும் நெருங்கி கொண்டு தான் இருக்குது. நமக்கு ஒரு அக்கறை வரணும், அல்லாட்ட மீளணும், துவா செய்யணும், நாம் சமூக அளவில் இதை பற்றி யோசிக்கணும், ஒட்டுமொத்த உம்மத்தும் கவலையாகணும். இங்கே ஒரு இடத்துல பேசுறதுனால ஆக போறதில்லை, எல்லா இடத்திலும் பேசுவதனுடைய நோக்கம் என்னன்னா எல்லா முஸ்லீமுடைய உள்ளத்திலையும் கவலை வரணும். இந்த கவலை அக்கறை என்னைக்கு வந்துருச்சோ அல்லாஹுடைய உதவியும் வந்துவிடும். இதைத்தான் நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொல்வது, எப்போ முஸ்லீம்கள் உள்ளத்தில் சமூக அக்கறை சமூக கவலை வருமோ நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி வந்துடும். எனவே அருமையானவர்களே, உலக அளவில் செய்யப்படுகின்ற இந்த மோசமான ஒரு தொடர் பிரச்சாரம் முஸ்லீம்களை வீழ்த்த வேண்டும், இந்த பிரச்சாரத்தில் தான் இன்றைக்கு அந்த மக்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க. இல்லை ஒரு பெரிய ஆறுதலான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த நாட்டு அரசாங்கமும் அந்த நாட்டு மக்களும் அந்த சம்பவத்தை மிக கடுமையாக எதிர்த்தது மட்டுமல்லாமல் முஸ்லிம்களுடைய சோகத்தில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டது தான். இதுதான் நமக்கு ஒரு ஆறுதலான விஷயம். இந்த நாட்டுடைய பிரதமர் ஒரு பெண்ணாக இருந்தாலும் முஸ்லிம்களை புர்கா அணிந்த நிலையில் வந்து ஆறுதல் சொன்னது. அங்கே வெளியில் பாங்கு சொல்கிறதுக்கு அனுமதி இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த சம்பவத்துக்கு பிறகு நியூசிலாந்துடைய பள்ளிகளில் வெளியில் மைக் போட்டு பாங்கு சொல்வதற்கு அனுமதி தரப்பட்டிருக்குது. இன்றைய ஜும்மாவுடைய பாங்குக்கு பிறகு ஒரு 2 நிமிஷம் அந்த நாட்டு மக்கள் எல்லோருமே இறந்தவர்களுக்காக மௌன அஞ்சலி செலுத்த வேண்டும் என்றெல்லாம் அந்த அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை. இது எல்லா முஸ்லீம்களாலும் பாராட்டப்பட்டிருக்குது. பல இஸ்லாமிய அறிஞர்கள், உலமாக்கள் எல்லோருமே அதை வந்து பாராட்டி இருக்கிறாங்க, அந்த அரசாங்கத்தினுடைய அந்த செயல்பாடுகளை. முஸ்லீம் அங்குள்ள நிறைய மக்களுடைய உள்ளங்களில் இஸ்லாத்தை பற்றி அறிய வேண்டும் என்கிற ஒரு ஆவலையும் ஒரு தூண்டுதலையும் ஏற்படுத்தி இருக்கிறது. நான் பார்த்த ஒரு கணக்குப்படி நியூசிலாந்திலே கிட்டத்தட்ட 15% முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. 15%. இது போன்ற முஸ்லீம்களுடைய இந்த சதவீத அடிப்படையிலான வளர்ச்சி, இதுதான் எதிரிகளுக்கு பெரிய ஒரு எரிச்சலை ஏற்படுத்துது, ஒரு எரிச்சலை உருவாக்குது. அதனுடைய விளைவு தான் இந்த தாக்கமும். இது மாதிரி எனக்கு நேற்று இரவு லண்டன்லையும் இங்கிலாந்தில் 4 பள்ளிகள் மீது தாக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் இஸ்லாமோபோபியா, இஸ்லாமிய வெறுப்புணர்வு. உலகத்தில் இன்றைக்கி அதுக்குன்னே ஒரு குழு உருவாகி மூளைச்சலவை செய்யப்படுறாங்க. முஸ்லீம்களை கண்டா அடிக்கணும், பள்ளிவாசல்கள் இஸ்லாமியர்களை கண்டா அடிக்க வேண்டும் என்கிற ஒரு சித்தாந்தம் உருவாக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி எல்லா நாடுகளிலும் இந்த ஒரு சிந்தனை உருவாகி ஒரு மோசமான ஒரு நிலை போய்கொண்டிருக்கிறது. எனவே அருமையானவர்களே, உலகமும் நாடும் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை பற்றி அறிவதும் நம்முடைய கடமை. இதுவும் ஒரு மார்க்கம்தான், நம்மை சுற்றி நடப்பது என்ன என்பதை பற்றி அறியணும், அதை பற்றி நாம் கவலைப்படணும், அந்த விஷயங்களை யோசிப்பதும் நம்முடைய ஒரு சமூக கடமையாக இருக்கிறது. இந்த அக்கறை இல்லாத ஒரு காரணத்தினால தோல்விக்கு மேலே தோல்வியை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்திலையும் ஒரு ஜும்மாவுடைய நாளில் தான் மிக மோசமான ஒரு கலவரமும் நடந்திருக்கிறது. அது பெருசாக எதுலேயுமே பத்திரிகைகளில் மீடியாக்கள்லாம் வரல, நமக்கு தெரியாமல் இப்படி எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. அதனால் அருமையானவர்களே, இந்த விஷயங்களை எல்லாம் நாம் சொல்ல வர்ற நோக்கம், நாம் முழு மோமின்களாக மாறணும், நல்ல இஸ்லாமியர்களாக மாறணும். நம்முடைய தீனை பற்றி என்னென்ன வதந்திகள் தவறான விஷயங்கள் சொல்லப்படுதோ அந்த தவறான விஷயங்களை நம்முடைய உயர்ந்த அஹ்லாக்குகள், நம்முடைய உயர்ந்த பண்பாடுகள், அதை கொண்டு நாம் மாற்றணும், அதை கொண்டு நாம் மாற்றணும். காலையில் என்னுடைய நண்பர் ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணார், ஒரு முஸ்லீம் ஸ்கூல் எங்கள் பகுதியில் நடந்துட்டுருக்குது. அந்த ஸ்கூலில் வந்து ஒரு இந்து பெண்மணி வேலை செய்கிறாங்க. அங்கே வந்து அவங்க நடக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய அந்த நடைமுறைகள்,
அங்கிருக்கக்கூடிய உலமாக்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் இதையெல்லாம் பார்த்து அந்த பெண்மணி கிட்டத்தட்ட பாதி புர்கா போடுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. வேற எந்த மஜ்லிஸுக்கு போனாலும் அவங்களால இப்போ வெறுமனே சேலையை உடுத்துட்டு அவங்களால போக முடியல. போகிற இடங்களில் கேட்குறாங்க, ஏமா நீ இப்படி மறைச்சிட்டு வர்றேன்னு சொல்லி. இல்லை எங்கள் ஸ்கூலில் அப்படியே பழகி பழகி எனக்கு இப்போ வந்து வெறும் சேலை கட்டிட்டு வர்றதுக்கு வெக்கமாக இருக்குது சொல்கிறது ஒரு இந்து பெண்மணி சொல்கிறாங்க. இப்போது அவங்க கணவரிடத்தில் பேசி அவங்க ரெண்டு பேரும் முஸ்லீமாகிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இத்தனைக்கு அவங்கள்ட்ட போய் யாரும் தாவாலாம் செய்யலை, யாரும் போய் அழைப்பெல்லாம் கொடுக்கல. அந்த சூழல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாகாவும் அவங்க பார்க்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய உயர்ந்த கட்டுக்கோப்புகள் பண்பாடுகள் இதையெல்லாம் பார்க்கும்போது ஏற்பட்ட மாற்றம் தானே தவிர யாரும் முஸ்லீம் ஆகும் சொல்லலை. இன்றைய கால சூழ்நிலையில் நாம் நேரடியாக போய் தாவா கொடுக்குற காலம் அல்ல, அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. இப்போ நம்முடைய நல்ல நடைமுறைகள் நாம் நல்ல முஸ்லீமாக வாழ்ந்து நம்முடைய கொடுக்கல் வாங்கலை சரியாக வைத்து நல்ல முஸ்லீம்களாக வாழ்ந்தாலே அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவான். எனவே அதற்கு நாம் முயற்சி செய்யணும். ரெண்டாவது, நான் கடந்த வாரமே சொன்னது போல நாம் அதிகமாக துவா செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம், நிறைய துவா செய்ய வேண்டிய ஒரு நிலை. ஏன்னா வரக்கூடிய தேர்தலும் அப்படிப்பட்ட தேர்தல், அதை பற்றி நான் விவரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய எதிர்காலத்தை தலைகீழாக புரட்டி போட்டு விடுமோ என்று அச்சப்படுகிற ஒரு தேர்தல். எனவே அதனால் அல்லாஹ்ட்ட ரொம்ப துவா செய்ய வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். அல்லாஹத்தலா இந்த மார்க்கம், இந்த தீன், இந்த முஸ்லிம்கள் கியாமத்து வரை இந்த நாட்டில் இருக்கணும். ஏன்னா இந்திய நாடு அப்படிப்பட்ட நாடு. பல முறை உங்களுக்கு நாம் சொல்லியிருக்கிறோம், குரான் அருளப்பட்டது மக்கா முக்கர்ரமாவில், குரான் அழகாக ஓதப்பட்டது எகிப்தில், குரானுக்கு விளக்கம் காணப்பட்டது இந்தியாவில், குரான் ஹதீஸுக்கு அதிகமாக விளக்கம் எழுதிய அறிஞர் பெருமக்கள் இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. எங்களுடைய ஒரு மாணவர் எகிப்தில் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாரு. அந்த மாணவர் சொல்கிறாரு, எங்களுடைய உஸ்தாத் புகாரி நடத்தும் போது சொல்லுவாங்க, இந்த புகாரிக்கு விரிவுரை எழுதியவர்கள் நிறைய இந்தியாவில் இருக்கிறாங்க, எல்லாம் உங்கள் நாட்டில் தான் இருக்கிறாங்க. புகாரி ஷெரீஃபுக்கு விரிவுரை எழுதியவர்கள் தேவந்தனுடைய உலமா பெருமக்கள், சஹாரம்பூருடைய உலமா பெருமக்கள், இந்த தீனுக்கு அவ்வளோ மகத்துவம் நிறைந்த சேவைகளை செய்தவர்கள், அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நாம் இருக்கிறோம். எனவே அல்லாட்ட நம்ம அதிகமாக துவா செய்யணும். போன வாரமே சொல்லியிருந்தேன், நோன்பு வைத்து ஏத்திக்காக இருந்து துவா செய்யுங்க. வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு பள்ளியில் ஒரு ஜமாத்து உட்கார்ந்து துவா செய்யுங்க, எல்லாம் இந்த நாட்டுடைய ஹாலாத்துகள் சீராகணும். நான் சொல்கிற மாதிரி கடந்த வாரமே சொன்னது போல எந்த கட்சியினுடைய பெயர் அதெல்லாம் நம்ம சொல்ல போகிறதில்லை. அல்லாட்ட நம்ம பொறுப்பை படைச்சிடுவோம், முழுசாக அல்லாட்ட சரணடைவோம். அவனுக்கு தெரியும் எது நல்லதுங்கிறது, அல்லாஹ்வுக்கு தெரியும். இப்போ அந்த அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக தேர்தல் காலம் நெருங்க நெருங்க அல்லாட்ட துவா செய்யுங்க. போன வாரமே சில வதீஃபாக்கள் ஓத வேண்டிய திக்ருகளையும் சொல்லியிருந்தோம், அதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளணும். 100 முறை சலவாத் ஓதுங்க, 25,000 தடவை கலிமா தொய்யிபா ஓதுறது, பிறகு 100 தடவை தருவது ஓதி துவா செய்கிறது, சதகாக்கள் யாருக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தர்மங்கள் செய்யுங்க. இதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய விஷயம். இல்லைன்னு சொன்னால் இது மாதிரியான நிகழ்வுகள் தான் நடக்கும். அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். மரணித்து விட்ட அந்த சுஹதாக்களுக்கு அல்லாஹ் சுவனத்திலே உயர்ந்த தரஜாவை உயர்ந்த பதவிகளை தர வேண்டும். அவருடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் ஆறுதலை வழங்குவானாக. இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் எல்லா முஸ்லீம்களையும் எல்லா இடங்களிலும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. பாஹுர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.